வெல்கம் டு இந்திரா குடல் சேனல். இன்னைக்கு நம்ம இந்திரா குடல் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பாஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் வந்து 28x9 cm ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் எடுத்திருக்கேன். நான் வந்து A4 சைஸ் பேப்பர்ல தான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஷீட் எடுத்திருக்கேன். இது மாதிரி நமக்கு நிறையா தேவைப்படும். 6x6 cm ஷீட் எடுத்திருக்கேன். சிசர், க்ளூ, அதுக்கப்புறம் ஸ்கேல். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ப்ளூ கலர் ஷீட் இருக்குல்ல, 28x9 cm நம்ம ஒரு ஷீட் எடுத்திருந்தோம்ல, அதில் வந்து இதை வந்து இது மாதிரி நம்ம அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி அப்படியே அதை ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒட்டிட்டோம் கிட்ட, நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் அதை ஒட்டிட்டேன். இப்போ வந்து நான் வந்து இந்த ஷீட் வந்து நம்ம ரோல் பண்ணுறது கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு மீதி ஷீட் இருக்கும்ல, அதில் வந்து நீங்கள் வந்து இதை இது மாதிரி வச்சுட்டு ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. ரவுண்டு போட்டுட்டு அதை வந்து நம்ம இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு பேஸ்கெட் செய்கிறதுனால அதுக்கான ஒரு பேஸ் நமக்கு தேவைப்படும்ல, அதுக்காண்டி. நான் வந்து இப்போ அந்த ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அது கொஞ்சம் ஓவல் மாதிரி தான் இருக்குது. நம்ம அதை ஒட்டிட்டு எக்ஸஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து ஒட்டிக்கிச்சு. இதை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ட்ரை ஆக விட்டுடலாம். இப்போ வந்து இது வந்து இந்த நம்ம எல்லோ கலர் ஷீட் இருந்துச்சில் நம்மகிட்ட, அந்த எல்லோ கலர் ஷீட் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நான் எடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இப்போ வந்து அந்த ஸ்கொயர் ஷீட் இருக்குல்ல, அதில் வந்து இந்த எண்டில் மட்டும் நீங்கள் வந்து கம் போட்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கம் போட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கம் போட்டோமா, அதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் இதை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணணும். கொஞ்ச நேரத்துக்கு 2 மினிட்ஸ்க்கு அது பிடிக்கணும். நீங்கள் வந்து எந்த டைப் க்ளூ போட்டாலுமே இது மாதிரி நம்ம நிறையா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். நான் வந்து உங்களுக்கு இன்னொன்று கூட செஞ்சு காமிக்கிறேன். இது இருக்க பார்த்தீங்களா, இதை எடுத்துகிட்டு இங்கனக்குள்ளே இப்படி வச்சு அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ்க்கு பிடிச்சிக்கோங்க. 2 or 1 மினிட் கூட பிடிச்சிக்கோங்க. 2 மினிட்ஸ்லாம் வேணாம், அதுக்குள்ளே ஒட்டிக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ வந்து நான் இதை எது இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் என்ன செய்கிறேன்னா, க்ளூ போட்டுக்கிறேன். இது மாதிரி நீங்கள் வந்து க்ளூ போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இதை என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஃபைனலாக எனக்குள்ளே ஒட்டியிருந்தோம்ல, இதை மறைக்கிற மாதிரி இங்கே ஒன்று இது மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து எப்படி ஒட்டுறேன்றத இது மாதிரி நம்ம வந்து இது ஃபுல்லாக ஒட்டணும். இதில் வந்து நான் இது மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். இது மாதிரி ஃபுல்லாக தான் நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம ஃபுல்லாக ஒட்டி வச்சிட்டோம். இது மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலர் அண்ட் ப்ளூ கலர் வந்து ரெண்டுத்தையும் இது மாதிரி மேலே மேலே ஒட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாஸ்கெட் செஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து ப்ளூ கலரில் வந்து குட்டி குட்டி ரவுண்ட் மாதிரி கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இதை வந்து நம்ம வந்து இங்கனக்குள்ளே கொண்டு வந்து ஃபெவிகாலும் அண்ட் இந்த எண்டிங்கில் கொண்டு வந்து ஃபெவிகாலும் போட்டுக்கிட்டு இது ஃபுல்லாக இது மாதிரி இதை வந்துட்டு வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இப்போ சூப்பராக நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த கிராஃப்ட் சூப்பராக முடிஞ்சிருச்சு. இந்த கிராஃப்டை வந்து நீங்கள் யார் வேணாலுமே ட்ரை பண்ணலாம். கிட்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.